வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டரெக்ட் இணையவர்களுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் மக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எதிர்வினையாற்று சாங்கு பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ட்ரெய்லர் மிக மிக அற்புதமாக இருந்துச்சு. அலெக்ஸ் சாருக்கு பாராட்டுகள். நிச்சயமாக தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஹீரோ வருவார். அவரோட முயற்சி அவ்வளோ முயற்சி அவ்வளோ அலைவார். என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. எத்தனை சாங்குன்னு சாங்கு போடுறோம், ட்ரெய்லர் கட் பண்ணிட்டீங்களான்னு. ட்ரெய்லர் கட் பண்ணலன்னாங்க. ட்ரெய்லர் வேணாம் சார் அப்படின்னு சொன்னார். ட்ரெய்லர் போட்டே ஆகணும் சார், அப்போ தான் நீங்கள் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி இதில் பாராட்டின அத்தனை பேருமே ட்ரெய்லரை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தெரியுதா? ஆனால் ஒரு நாளில் ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காங்க. அந்த குரூப்புக்கு உண்மையிலே ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா ஒரே நாள் ஏற்பாடு பண்ணி அந்த ட்ரெய்லர் பண்ணி அவ்வளோ அற்புதமாக பண்ணிருக்கீங்க. ரொம்ப பாராட்டுக்களாக தான். இந்த யூனிட்டு 24 நாளில் படம் பண்ணியிருக்கீங்கன்னா பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும். புரட்சித்தலைவர் படம் கூட ஒரு படம், கன்னித்தாய்ங்கிறது 18 நாளில் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஒரே இடத்துல தேவர் இல்லைண்ண கன்னித்தாயம் 18 நாள் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தாயின் அருள் பின்னாடி இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த தாயை தான் பாராட்டணும். உண்மையிலே இந்த மாதிரி ஒரு தாயை அவர் அடைந்ததற்கு அவருக்கும் அவர் மாதிரி ஒரு பிள்ளை வச்சு பெற்றதுக்காக இவங்களும் சந்தோஷப்படணும். ஏன்னா அவ்வளோ சின்சியராக இருப்பாங்க ரெண்டு பேரும். நான் முதல்ல வரும்போது அக்காவும் தம்பியும் நினச்சேன். ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எங்கிட்ட மெம்பர் ஆகும்போது அக்காவும் தம்பியும் வந்திருக்காங்கன்னு நினச்சேன். அப்புறம் தான் சொன்னாங்க அம்மாவும் பிள்ளையும் அப்படின்னாங்க. ஆனால் அவ்வளோ அந்யோன்யமாக இருப்பாங்க அவங்க. அதாவது வந்து ஒரு டிஸ்டன்ஸ்லாம் இருக்காது, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. உண்மையிலே உங்கள் மாதிரி அம்மா எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைக்கணும். அலெக்ஸ் சார் கொடுத்து வச்சுருக்காரு. அது இல்லாமல் அவர் வந்து ஃபைட்டு, அவர் வந்து கராட்டேவில் பிளாக் பெல்ட்டு, இது மாதிரி களரி, பாக்ஸிங், இது மாதிரி நிறையா கலைகள் கற்று வச்சுருக்காரு. அந்த கலையை வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த கலையை வந்து அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. அந்த கலையை வந்து ஒரு ஹீரோக்கள் கொண்டு வரும்போது நல்லாயிருக்கும். அது மாதிரி உங்கள் டாக்டர் தொழிலும் விட்டாருங்க. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவர்கிட்ட, டாக்டர் மட்டும் விட்டுறாதீங்க சார், அதெல்லாம் படிக்கவே முடியாது, படிச்சுட்டு யாரும் வர முடியாது, விட்டுறாதீங்கன்னு சொன்னேன். கண்டினியூ பண்ணுறீங்களா சார்? ரொம்ப சந்தோஷம். அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் பிஜிபி என்னாச்சு, அவங்கள வந்து பெரிய பாராட்டு எல்லாம் அவர் கைத்தட்டல் அவருக்கு கொடுங்க. ஏன்னா அவர் வந்து உலகமெங்கும் இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து ஆதரவாளர்கள், ரசிகர்கள், உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்காங்க. பிஜிபி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி இல்லைன்னா அவங்க மனிதாவாக இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சங்கம் ஆரம்பித்து இன்றைக்கி மக்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்து உட்காந்துலேயே சொன்னாங்க, தம்பி இந்த ரவுண்டாக அது பண்ணுவாங்களா, பண்ணிட சொல்லேன். என்ன ஆச்சு என்ன? இல்லை செக்கில் கையெழுத்து போடணும், டைம் ஆகிடுச்சு, பண்ணிடுனாங்க. நான் இவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், இல்லை அப்படியே கொஞ்சம் அனுசரித்து வைங்க, இது பண்ண வேணாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. நான் ஐயா சொல்லலை சரி. ஏன்னா அவருக்கு வந்து எவ்வளோ கையெழுத்து போடணும் என்னங்கிறது தெரியும். நம்ம ஆஃபீஸ் போனால் தான் தெரியும். அவரை போய் பார்க்குறதுக்கே வந்து 15 பேரை தாண்டி தான் உள்ளே போய் அவரை பார்க்க முடியும். ரொம்ப வேணும்னா அவரே வந்து கூப்பிட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு எளிமையான மனிதர். உண்மையிலே நீங்கள் வந்ததுனால இந்த படம் மிகப்பெரிய பேர் வரும் ஐயா. அந்த மாதிரி உண்மையிலே உங்களுக்கு சந்தோஷம். அப்புறம் சனம் செட்டி தானே, ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, சாப்பிட மாட்டாங்களாம். சாப்பிடுங்கம்மா கொஞ்சம். எங்கள் ஊரில் கொஞ்சம் குண்டாக இருந்தால் ரொம்ப ரசிப்பாங்க, நயன்தாரா மாதிரி அப்படி இருக்குன்னு நினைப்பாங்க. நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க. இடுப்பு எழுந்துச்சுமோ பார்த்தா இடுப்பே இல்லாத மாதிரி இருந்துச்சு. எங்கடா அது உடஞ்சி கிழிஞ்சு விழுந்து போகிறாங்க. ஏன்னா கம்பரசர் ஒன்று போடுவோம் ஃபைட்டில், போட்டால் தூக்கிட்டு போயிடும் ரோப்பு இல்லாமலே நீங்கள் வெளியே போய்ட்டு விழுந்துருவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா இருக்காங்க. ஆனால் அதாவது ஃபேஸ் ட்ரெய்லரில் பார்க்கும்போதே சாங்கில் பார்க்கும்போது சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்கேன், எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டேன், எங்கேயோ உங்களை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அவங்களும் கேட்டாங்க, அப்புறம் மதுபாலா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்ட், அப்படியே இருக்காங்க. நம்ம வாழ்த்துக்கள்மா, நீங்களும் நல்லா வரணும், வாழ்த்துக்கள். ஆர்கே சார் வந்து சார் நீங்கள் நிச்சயமாக எலெக்ஷன் அன்றைக்கி ஜெயிக்கணும் சார், நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கணும். ஏன்னா உங்களை மாதிரி நல்லவர்கள் சினிமா உலகத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி ஆகிட்டாங்க சார். நீங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்கே பார்த்தாலும் உங்களை பற்றி பேசுகிறோம் நாங்கள். ஒரு நல்ல மனிதர், ஒரு இவ்வளோ ஒரு 20 படம் மேலே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியும் ஒரு அடக்கமாக நான் ரொம்ப புதுசாக ஒரு மனிதராக நீங்கள் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நிச்சயமாக நீங்கள் ஒரு உச்சத்தை தொடரும். நீங்களாம் சினிமாவில் இருந்தால் எங்களுக்குலாம், நான் கூட சினிமாலாம் முடிச்சுட்டு வந்துட்டேன், வெளியே வந்த மாதிரி தான் பொறுப்பு. வர்றவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களை நீங்கள் இருக்கும்போது வர்றவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். அப்புறம் தனஞ்சயன் சார் வந்து புதுசாக டைரக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அவர் எவ்வளோ குறும்படங்கள்லாம் டைரக்ட் பண்ணி அவர் ஒரு கிளாஸ் வச்சு நிறையா இளம் வர இயக்குநர்கள்லாம் ரொம்ப தயார் பண்ணி
நிறையா படங்கள் பண்ணி, நிறையா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி, புக்ஸ்லாம் நிறையா எழுதி, பிரதமர் வரைக்கும் பாராட்டு பெற்ற ஒரு மனிதர். அவர் ஒரு மாமனிதர்னு தான் சொல்லணும், மனிதர்லாம் இல்லை மாமனிதர். அதில் தாண்டி போயிருக்காரு. அவர் படம் பண்ணுறதுக்கு என்னங்க பயப்படுறாங்கிறீங்க? நீங்கள் படம் மிகவும் வெற்றி படமாக எடுப்பீங்க சார். நிச்சயமாக உங்கள் படம் வந்து எந்த இடத்துலையும் தோல்வி அடைக்கிற வாய்ப்பே இருக்காது. ஏன்னா தனஞ்சயம்னா அன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நீங்கள் நடிகர் இல்லைன்னா ஆனால் உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க. அது மாதிரி எல்லாருக்கும் அப்புறம் வந்து நம்ம பிஆர்ஓ சங்க செயலர் அண்ணன் அவர்களுக்கும் மற்ற அனைத்திற்கும் அனைவருக்கும் மேடையில் அனைவருக்கும். அப்புறம் கேமராமேன் படி சொன்னாங்க, சான்ஸே இல்லை. 24 நாளில் ஒரு ஆங்கிள்லாம் பார்க்கும்போது பிரமாதமாக இருந்துச்சு. உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். அப்படியே அந்த பக்கம் வந்துருங்க, அப்படியே வந்துட்டு எங்களை இப்படியே எந்த பக்கம் வந்துருக்கண்ணா, எங்கள் ஊருக்கு வந்துருங்க. இல்லை கம்மி பட்ஜெட்டில் பண்ணி தெரியுங்களா, வந்துடுங்க. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. ஏன்னா இப்போ கூட சம்பத் சார் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், அவ்வளோ ஒர்க் பண்ணார், எதுவுமே இல்லாமல் எப்படி ஒர்க் பண்ணார் தெரிலனாரு. சரி நாங்கள் பார்க்குற சந்தர்ப்பம் நாங்கள் பார்க்குறோம், உங்களை கண்டிப்பாக பார்த்துருவோம் நாங்கள். சம்பத் சார் தான் ரொம்ப சொன்னாங்க, வாழ்த்துக்கள் சம்பத் சாருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். ப்ரொடியூசர் ஒரு டாக்டரோட அம்மா சாப்பிட்ட தட்டுகளுக்கு நாங்கள் இது யாராவது பார்த்துருக்கீங்களா? இந்த ஷூட்டிங் சாப்பிட்டதில் அந்த தட்டை கழுவுனது அவங்க தான். இல்லைன்னு அந்த சாப்பிட்டு போடுவாங்களா, 100 பேர் சாப்பிட்டா 100 பேர் தட்டையும் கழுவிருக்காங்க, 100 பேருக்கும் சமையல் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நீங்கள் ஒரு தெய்வத்தாய் தாம்மா, சந்தோஷமா. உண்மையில் நான் கேள்விப்பட்டேன் அதை இந்த இடத்துல சொல்கிறதுக்கு எனக்கு. ஏன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம சாப்பிட்ட தட்டையே கழுவுறதா அப்படிம்பாங்க. இன்னொன்னா ஹோட்டலில் போய் இலை எடுக்கிறதுக்கு நம்ம அவங்க சாப்பிட்ட இலையை எடுக்கிறதுக்கு சங்கடப்படுவாங்க. அதெல்லாம் மீறி ஒரு டாக்டரோட அம்மா, ஒரு டாக்டரோட ஒய்ஃபு, ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரி, ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஹீரோவோட அம்மா, இத்தனையும் இருந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் தொண்டு அப்படியே தொடரட்டும், நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. எந்த இடத்துலையும் கடவுள் உங்களை கைவிட மாட்டார், நீங்கள் நல்லா இருப்பீங்க. இதில் ஒர்க் பண்ண நம்ம தம்பி பிசி அவர்கள் வந்து அவங்க அப்பா எங்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு ஃபைட்டராக. இன்னைக்கு பார்த்தா தம்பி அப்படியே பெருசாக வந்து வளர்ந்து வந்துட்டான், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்க அப்பா சந்திரசேகர் என் கூட நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கதா. தம்பி வந்து நேற்று என்கிட்ட சொன்னாப்பில், நேற்று வந்து ஹீரோ சொன்னார், அழகாக நான் யார் மாஸ்டர்னு கேட்டேன், இது மாதிரி சொன்னாப்பில் சொல்லி ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. 2 நிமிஷம் ஒரே ஷார்ட் எடுத்துருக்கோன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி, ரொம்ப இன்னும் பெரிய ஆளாக வர்றதுக்கு வாழ்த்துக்கள். மேடம் மேடையில் யாருன்னா விட்டதை கோச்சிக்காதீங்க. மேடைக்கு முன்னால் இருக்க அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து எனக்கு முக்கியமாக என்னென்னா, ஐயாவை சீக்கிரம் வழி அனுப்பணும். ஆமாம், அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ உடனே ஐயா தான் நீங்கள் பேசி முடித்தோடனே அந்த இது நீங்கள் சொன்னீங்களா அதை வெளியிட்டு, ஆமாம் உங்களை அனுப்பிச்சிருவோம். இந்த படத்தில் தண்ணி அடிக்கிற காட்சி எதுனா வச்சுருக்கீங்களா சார்? அட பாவீங்களா, எல்லாமே இருக்கா, லிப்பு டு லிப் இருக்கலாம் சார். இல்லை சார் அது பரவாயில்ல சார், அது வந்து கொஞ்சம் நேரம் அப்புறம்னா எடுத்து போயிடும். அது தண்ணி அடிக்கிறது அப்படியே குடிச்சிட்டு அதான் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, சார பாம்பு தூக்கம், நல்ல பாம்பு தூக்கம், மலை பாம்பு தூக்கம், அப்படி ஒரு பாம்பாக போட்டு கொம்பேரி முகம் தூக்கணும். தண்ணி அடிக்கிற சாக்கடையில் கக்கூசெல்லாம் படுத்துருந்தாங்க, அதெல்லாம் எடுத்து ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டுருந்தாங்க. ஸோ அந்த தண்ணி அடிக்கிற சீனை தயவு செய்து எல்லா இயக்குநரும் எல்லா ஹீரோக்களும் அதில் விட்டுருங்க அதை. ஏன்னா அன்றைக்கி வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து தண்ணி அடிக்கிறவன் ரவுடி வில்லன் அப்படின்னு ஒரு பெரிய ஃபார்முலா இருக்கும். அதனால தண்ணி அடிக்கிற கூச்சப்பட்டாங்க. இன்றைக்கி தண்ணி அடிக்கிறவன் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வச்சனால எல்லாரும் குடிக்கிறாங்க, 18 வயசு பையன் கூட குடிக்கிறான். அதனால் தயவு செஞ்சு நம்ம தமிழ் சினிமா கையில் இருக்க அத்தனை பேருமே குடிக்கிற சீன் தயவு செஞ்சு வைக்காதீங்க. அப்படியே குடிக்கிற சீன் வச்சா AAA சென்சார் கொடுக்கணும். ஏன்னா அதில் சின்ன பசங்க பார்க்குறாங்கள, இல்லை லிப் டு லிப் அடிக்கிற கூட எல்லாருக்கும் வீட்லேயே பார்த்துருவாங்க. ஆனால் தண்ணி அடிக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டம். இல்லை இப்போ அவங்க லிப்பு விட்டு லிப்பு நல்லா அடிச்சிருக்காங்க, அது வந்து சந்தோஷம். ஏ அங்கே கடவுளே கடவுளேன்னு சொல்ல, இங்கே வந்து கடவுளே கடவுளேங்கிறாங்க. முடிஞ்சு போச்சு விஷயமே, முடியலாம் பரவாயில்ல. விஷயம் முடிஞ்சு வெளியே வந்து என்னை நீங்களே நினச்சா கட் பண்ண முடியாது, அவ்வளோ தூரம் பப்ளிஷி ஆகிடுச்சு. ஆமாம் லிப்பு கொடுங்க சார். ஏன்னா நயன்தாரா வந்து அந்த ஒரு உதட வெளியேற்றுறவங்க ஒரு சில்லு சிம்பு நடித்தார், அதை பார்த்தா நயன்தாரா பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு சில்லு போடுங்க, ஒரு பரபரப்பு உண்டாங்க. இந்த மகளிர் அணிலாம் போராட்டம், ஆனால் தண்ணி அடிக்கிறதுக்கு யாருமே போராட மாட்டேங்கிறாங்களே, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு 12 லிருந்து 25 கொலை நடக்குது எல்லாமே குடிக்கிறதுனால. சின்ன பையன் அம்மாவை கொண்டுடுறான், அப்பாவை கொண்டுடுறான், இந்த மாதிரி தாயெல்லாம் கிடச்சிருக்காங்க, எவ்வளோ பெரிய சந்தோஷம். அது மாதிரி குடிக்கிற சீன் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நான் நேற்று கூட சொன்னேன் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்லும்போது, இப்போ வந்து சில நடிகர்கள் இவர் குடிப்பார் அப்படின்னு ஆடியன்ஸ்க்கே தெரியும், சில நடிப்பர் ஒழுக்கமானவர்னு தெரியும். அதில் குறிப்பாக சூர்யா சார் அவர்கள் ரொம்ப ஒழுக்கமானவர், அம்மா அப்பாவுக்கு கட்டுப்பட்டவர், நிறையா பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர். அவர் காப்பாளங்கிற ஒரு படத்தில் அவர் தண்ணி குடிக்கிற ஒரு ஸ்டைலாக குடிச்சிக்கிட்டு இருப்பார். அதை வந்து அவருக்கு வந்து ஒரு வேண்டுகோளாகவே நம்ம எல்லாம் சொல்லலாம். நீங்களாம் தண்ணி அடிக்கிற பார்த்தா உங்கள்கிட்ட வந்து அகரம் ஃபவுண்டேஷனில் படிக்கிற பசங்க கூட தண்ணி அடிக்கணும்னு நினைப்பாங்க. ஓ நம்ம தலைவரை அடிக்கிறார், நம்ம அடிக்கலாம்னு நினச்சி. அதனால் ஹீரோக்கள் தயவு செஞ்சு
தயவு செஞ்சு உங்கள் காலில் விழுந்து கூட கும்பிட்றேன், தண்ணி அடிக்க நிறுத்துங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி வேலை செய்கிறக்கு ஆள் இல்லை, இந்திக்காரங்க தான் இருக்காங்க. ஒரு 80% இந்திக்காரங்க தான் உள்ளே வேலை செய்கிறாங்க. வேறு யாரும் தமிழர்கள் வேலை செய்கிறதுக்கு எனக்கு தெரியல. அவங்க வந்து வேற எங்கேயோ வேலை செய்கிறாங்களோ தெரில. அந்த நிலைமை மாதிரி தமிழ்நாடு இன்னொரு சிலோன் மாதிரி ஆயிராமல் இருக்கிறதுக்காக நீங்கள்லாம் குடிக்கிறத முதல்ல விடணும்னு எல்லார்ட்டும் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் எதிர்வினையாற்று மிக மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். ஆர்கே சார், தனஞ்சன் சார்லாம் இருக்காங்க மேடையில். இந்த சின்ன படங்களுக்கு ஒரு 125 படம் கம்பல்சரியாக தினசரி 3 காட்சிகள்னு கேட்கறதுக்காக நான் வந்து முதல்வர்கிட்ட கடிதம் கொடுத்துருக்கேன், கடம்பூர் ராஜா ஐயா அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். நீங்களாம் நினச்சிங்கன்னா நடக்கும். ஏன்னா வந்து 1500 தேட்டரில் 3000 தேட்டரில் ரிலீஸ் பண்ணி பெருமையாக பேசுகிறது நிறைய தயாரிப்பாளர் அழிக்கிறதுக்கு, சின்ன தயாரிப்பாளர் அதை அழிக்க விடாமல் நம்ம காப்பாற்ற வேண்டிய நம்ம கடமை. அதனால் எல்லோரும் ஒன்றா கை கூடி முதல்வர்கிட்ட இன்னும் முடிஞ்சால் பிரதமர் வரைக்கும் சொல்லி, தேட்டரை 3 பேர் 4 பேர் வச்சுருக்காங்களா, அந்த தேட்டரை பொதுவான தேட்டராக இருக்கணும். அது மாதிரி கொண்டு வந்தால் தான் அந்த காலம் மாதிரி சினிமாக்கள் வெற்றி பெறும். நான்லாம் 250 நாள் 300வது நாள் ஷீல்டெல்லாம் நிறையா வச்சுருக்கேன். ஆனால் இப்போ 10வது நாள் ஷீல்டு யாரும் கிடைக்கிறதில்ல, அந்த நிலைமை இருக்குது. ப்ரொடியூசர் வந்து ஏதோ எப்எம்எஸ் சாட்டிலைட்டு அந்த மாதிரி எதனா வித்ததில் வந்தால் தான் பணம், இல்லைனா இல்லைங்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் மீறி எதிர்வினையாற்று மிக மிகப்பெரிய வெற்றி அறைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உலகத்தில் வந்து தாயை யாரும் மறக்காதீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து கருவறையை வந்து கோயிலுக்குள்ளே போக முடியாது. கருவறையே தன் வயிற்றில் வச்சுருக்க ஒரே இனம் பெண் இனம். அந்த தாயை மறக்காதீங்க. தாய்க்கு பின் தாரம், ஆனால் தந்தைக்கு பின் யாருமே கிடையாது. அந்த தந்தையை மறக்காதீங்க. தமிழ் உலகத்தில் மூத்த மொழி. இன்றைக்கி எல்லாம் ஆராய்ச்சியெலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் வந்திருக்கு. அந்த தமிழ் சொல்ல சொல்ல நம்ம உடம்புக்குள்ள ஒரு சக்தி பரவும். அது வந்து ஓம்ங்கிறதால இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி அந்த சக்தி பரவும். அந்த தமிழை மறக்காதீங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. நன்றி, வணக்கம்.